ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பார்க்க போகிறோம். என்ன மூவி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மூவியை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான தரமான ஒரு மூவி, லைஃப் டைமில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவின்னு சொல்லலாம். இந்த மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டு, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேர் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சது பார்த்தீங்களா, அந்த பாட்டிலேருந்து நோ வே ஹோம் அப்படின்ற மூவியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த மிஸ்டீரியோ வந்து போன பாட்டில் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் மர்கியா பண்ணியிருப்பார். ஸோ அந்த பாட்டில் மர்கியா பண்ணதுனால அந்த பையன் சாவறதுக்கு முன்னாடியே வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்போம். அது வந்து நியூஸில் ரிலீஸ் ஆகி அங்கே வந்து போட்டு கிளி கிளி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் பார்க்கர் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் பாருங்கள் எப்படி வந்து நம்மளோட மிஸ்டீரியோ வந்து கொலை பண்றான். மிஸ்டீரியோ நல்லவனாயிட்டானாமா, பீட்டர் பார்க்கர் கெட்டவராயிட்டாரமா. இப்போ வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பாவம் ஸ்பைடர் மேன் அப்பதான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்காரு, ஊருக்கே தெரிஞ்சு போனதுனால ஐயோயோ தெரிஞ்சு போச்சே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு யாரு, நம்ம எம்ஜே. எம்ஜே பிடிச்சி கேட்கறாங்க, ஏய் நீ வாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேனா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இருக்க எல்லாருமே வந்து எம்ஜே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதை பார்த்து ஸ்பைடர் மேன் எம்ஜே கூட்டிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுற. என்னடா இவன் பறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விடுற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து சூழ்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க போய் ஒரு பெரிய இடத்துல நின்றுக்கிறாங்க, ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துல. அங்கே ஹெலிகாப்டரில் வந்து நின்றுட்டு டேய் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அடா பாவீங்களா, மேலே கூட விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் இறங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூந்து வந்து போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே வந்து நம்ம ஸ்பைடர் மேன் வந்து எம்ஜே கிட்ட கேட்குறாரு, ஏய் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ வா உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்போது, அடா பாவி எங்கள் அப்பா வீட்டுக்கேண்டா போகிறேன், ஏன் உங்கள் அப்பா தான் உன் மேலே பாசம் வச்சிருக்காரு, அதை தான் நீ மொத்தமாக கெடுத்துட்டியே, ஆஹா முடிஞ்சுதா இப்போ போகிறதுக்கு எங்கேயுமே வழி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு குப்பிச்சு அவங்க வந்து இதுக்கு போயிட்டுருக்காங்க. யாருனா அவங்க ஆன்ட்டிமே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வந்து இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிமேக்கும் ஹாப்பிக்கும் ஒரு பெரிய டிஷும் டிஷும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிய அப்பார்ட்மெண்ட்டு கீழேயும் வெளியும் உள்ளேயும் வந்து செம்மையாக வந்து கத்திட்டு இருக்காங்க. டே பீட்டு பார்க்கு டே வெளியே வாடா டே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. கலவரத்துக்கு நடுவில் ஊரே வெடிச்சு செதறினாலும் எங்களுக்கு எங்கள் சண்டை தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மே ஆண்டியும் ஆப்பியும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் போட்டு கிளியிலேயே நிகழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்துட்டானுங்க, எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா டிவியில் அப்பார்ட்மெண்ட் தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே காட்ட, அப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு, ஸ்பைடர் மேன் நான் தான் அப்படின்றது ஊருக்கே வந்து தெரிஞ்சு போச்சு, இது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் உட்காந்துருக்கும் போது ஸ்பைடர் மேனை வந்து செம்மையாக இந்த நியூஸ் சேனலில் கிளி கிளினு கிளிக்கிறாங்கல்ல. ஸோ அதனால அரெஸ்ட் வாரண்ட்டோட வந்து ஸ்பைடர் மேனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம மே ஆண்டியும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டோட ரூல்ஸ் தெரியுமா, அது எப்படி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், ரூல்ஸ் தெரிஞ்சு எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது, ஏமா நான் ஒருமே வேறு வேலை வெட்டி இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்பைடர் மேனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா கூட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி நீங்கள் கொல்லலாம், நீங்கள் எப்படி மோசமாக கொல்லலாம், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஏன் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஸ்பைடர் மேனோட ஜிஎஃப் அவங்களோட ஃப்ரெண்டு மே ஆண்டி எல்லாரையும் கூட்டுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து ஸ்பைடர் மேன் கத்துறான், டேய் நான் தான்டா தப்பு பண்ண, நான் தான் ஸ்பைடர் மேன், என்ன கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது, ஏன்டா அவங்கள பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாருமே கத்துறாங்க, டேய் டேய் லாயர் இல்லாமல் எதுவும் பேசாத, லாயர் இல்லாமல் வாயை திறக்காத, இவனுங்க கிட்டே எதுவும் திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே கத்திட்டே போகிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எம்ஜே கிட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஏமா நீ நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணு, உனக்கு நல்ல ஃப்யூச்சர்லாம் இருக்குது, நீ எதுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இப்படிப்பட்ட தப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்ற மாதிரி அவள் வந்து கெத்த ஆன்சர் சொல்லிட்டு போகிறான், எனக்கு வந்து லாயர் இல்லாமலாம் பேச முடியாது போடாடி அப்படின்ற மாதிரி அவள் போயிட்டே இருக்கா. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு நெட்டு சரியான நட்டு கண்டு போனவங்களுக்கு ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் வளர வேண்டியது, நல்ல ஃப்ரெண்டு தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் வளர்வாயி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இல்லாமல் என்னால் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் பேச்சு கொடுத்து தான் அவரும் எல்லாத்தையுமே மொத்தமாக வளர்றாரு. இப்போ வந்து போலீஸ் கேட்குறாரு, இந்தமாரி வந்து எம்ஜே சொல்லி தான் உங்களுக்கு வந்து தெரியுமா இந்தமாரி ஸ்பைடர் மேன் வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயே எம்ஜேக்கே நான் தான் சொன்னாக்கோ, நீங்களா சொல்லி தெரியும், அடடா நானும் ஸ்பைடர் மேன் சேர்ந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாரி வந்து
நம்ம நெட்டு வந்து நல்லா வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மண்டையை ஆடிட்டு கேட்டு நம்ம போலீஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா அப்போ எல்லாம் அவன் செஞ்ச தப்புக்கும் நீ உடந்த என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ ஸ்பைடர்மேனா யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டுடுறாரு. அப்படியே அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடக்குது. மே ஆண்டிக்கிட்டே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு கார்டியனாக உங்ககிட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளை தப்பான வழிக்கு போனது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்கரேஜ் வேற பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம்னா நீங்கள் இங்கே எங்களை ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமய சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, பேசாம லாயர் ஆகிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாச்சி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போவே பீட்டர் பார்க்கற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ரூடாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹாப்பி இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட இண்டஸ்ட்ரியிலலாம் வேறு கேஸு. என்னடா இது, கேஸு போட்டதும் போட்டீங்க, நியூஸில் ஒரு நல்ல மூஞ்சாவது போட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஒரே கவலைப்பட்டுருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் வர்றாரு. இந்த லாயர் வேறு யார் இல்லைங்க, நம்ம டேர் டெவில். உள்ளே வந்து என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாத லாயர் ஆக்கிட்டாங்க. அவர் பேசிகிட்டே வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்க குற்றம் வந்து நிரூபிக்கப்படாததுனால உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சேஃப் இல்லை, பப்ளிக் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க சமயத்தில் அவங்க ஜன்னலை பிறந்துக்கிட்டு ஒரு பெரிய செங்கல் வந்து வருது. அதை பார்த்தீங்கன்னா லாயர் அப்படியே கையில் கேச் பண்ணிடுறாரு. கேச் பண்ணதை வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் பார்த்துட்டு, எப்படி நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒரு சூப்பர் லாயர் தம்பி, அண்ட் நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹாப்பி என்ன பண்ணுறாருன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வெல்கம் டு நியூ வேர்ல்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அவரோட அப்பார்ட்மெண்ட் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, அதனால் அவங்க அப்பார்ட்மெண்ட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான எம்ஜேவும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கால் பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு லெவல் சேர்ந்தால் என்னங்க பேசுவாங்க, கையை முயன் என்னென்ன கதையெல்லாம் பேசுவாங்க. அதேமாரி அவங்களும் நல்ல கதையெல்லாம் பேசுனாங்க. இந்தமாரி வந்து ஆமாம் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், நம்ம அதில் சேரலாம் இதில் சேரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தமாரி பேச்சு போயிட்டுருக்க டைமில் நம்ம எம்ஜே லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு இதை கேட்கலாமான்னு தெரியல, பட் நீ வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை கேட்கமோ, நம்ம ஸ்பைடர்மேன் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு வாரம் தான் அந்த சிலந்தி எனக்கு கடிச்சு, அந்த ஒரு வாரம் மட்டும்தான் நான் என் வாழ்க்கை நார்மலாக இருந்தது, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் உன்னை வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய மாற்றங்கள் வந்தது, நான் வந்து ரொம்ப பிரபலமாகணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் இப்போ பிரபலம் ஆகிட்டேன், ஆனால் இப்போ ஏன் தான் அப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, ஆமாம் எனக்கும் தான் உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹாப்பிக்கே கோ வந்தது. ஏன்டா சொன்னதையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆ நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்கன்னு தெரியும், அதுக்கு நான் அரைச்சமாவே அரைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ சரி சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை காலேஜ் அட்மிஷன். இவங்க ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, பிரஸ்காரங்களாம் நிற்கிறாங்க, எம்ஜே வேற கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவன் கூட போய் சேரு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, அவங்க ஃப்ரெண்டை வேற வந்து அவங்க ஃப்ரெண்டு வேற சொல்கிறாரு, டே நான் தான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு வேற பெருமையாக சொல்லிக்கவே ஃப்ளாஷ் வேற நடுவில் உள்ளே வந்துட்டு, எங்கே பாருங்க நானும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாமல் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஏன் புக்கை வாங்கி படிங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வேற. பத்தாவது கோர்ஸுக்கு பீட்டர் பார்க்கரை செக் பண்ணி தான் ஸ்கூலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸே ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் பறந்து வந்தீங்களா இல்லை உருந்து வந்தீங்களா இல்லை நடந்து வந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி மேலே கேள்வி. போகிற இடம்லாம் பப்ளிக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அடா தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜேவும் பீட்டரும் மாடியில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்தது மட்டும் இல்லாமல் எம்ஜே வந்து ஒரு மேகசீனை வாசிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்தமாரி ஆன்சில் இருந்தீங்க பென்சில் இருந்தீங்களா வந்து வசியம் பண்ணுறதுல ரொம்ப சேர்ந்துதாமே, அந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு மேகசீனில் படித்து சிரிச்சுட்டு இருக்காங்க. போது நிறுத்திரியா அப்படின்னு பேசிகிட்டே இருக்க சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வந்துடுறான். கீழே நச்சு நச்சுன்னு உயிரை வாங்குறாங்க. நம்ம எம்ஐடி காலேஜில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த மிஷன் இவங்களோட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜில் சேரணும். சாதாரண மனுஷனுக்கே காலேஜ் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்தமாரி வேலை பார்த்துட்டா எங்கெந்த காலேஜ் கிடைக்க போகுது, தலையெடுத்துட்டு நோ காலேஜ் தான் எழுதி ஓட்டணும் போலக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அட்மிஷனாக போடுற ஆனால் அவங்களுக்கு காலேஜே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம எம்ஜே வேலை செய்கிற கடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்திருக்கு, இது ஒன்று தான் அவங்களோட கடைசி நம்பிக்கை. அந்த போஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு வா வா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், காலேஜ் கிடச்சதா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே எம்ஜேவோட ஓனர் வந்து கத்துறாரு. உன்னை டெக்கரேஷன் பண்ண சொன்னால நீங்கள் அவ்வளோ தானே பண்ண சொன்னீங்க, பரவாயில்ல நீ பண்ணு பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடய ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா யாருக்குமே சீட்டு கிடைக்கல.
அப்போ நம்ம எம்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டேன், நான் எப்போவுமே ஏமாற்றத்தை தான் எதிர்பார்ப்பேன், ஆனால் அது அப்போ தான் வந்து நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இது கூட கேட்க நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வேறு சொல்கிறோம், என்னடா இது, கடந்த நிறைய சர்ச்சையின் காரணமாக உங்களுக்கு வந்து எங்களால் உங்களோட அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிக்க முடியாதுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு வேறு போட்டுறான். போட்டக்கப்புறம் தான் சொல்கிறான், ஐயோ எங்கள் அப்பா அம்மா கிட்ட காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிஞ்சு போன பேப்பரை குப்பையோட குப்பையாக வாரிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போ பீட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், என்னால் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ளாஷ் வேறு வந்து கத்திட்டு போகிறான், ஏ எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, என்னப்பா எல்லாம் சோகமாகறீங்க, உங்களுக்கு கிடைக்கலையா, அடா பாவி உங்களுக்கே கச்சிச்சா, சரி சரி சீட்டு கிடச்சவங்களுக்குலாம் இங்கே பார்ட்டி வைக்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேறு வெறுப்பேற்றி போயிடுறான். நம்ம பீட்டருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஏ இவனுக்குலாம் கிடச்சிருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால் தானே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறான்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்டே போகிறான். வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ஒரே பனியாக இருக்குது, என்னடா பனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நான் தான் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வாங்க உள்ளே வராரு. உள்ளே வந்தது இல்லாமல் நீ தான் உலகத்தில் பிரபலமான ஆள், இப்போ என்ன இப்போ, ஆமாம் இங்கே என்ன எதுனா விசேஷமா, செலிப்ரேஷன் போயிட்டுருக்கா, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சைபீரியாவில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமல் அதில் இப்படி வந்துருச்சு பாதி பனி, ஓ அப்படியான்னு பேசிகிட்டே இருக்க டைமில் டாக்டர் ஸ்டேஞ்சோட என்ட்ரி. ஸ்டேஞ்ச் இங்கே வந்து லேண்ட் ஆனக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே வந்து புரியுது, என்னென்னா கடந்த 5 வருஷமாக இந்த இடத்துக்கு வந்து வாங் தான் இன்சார்ஜாக இருந்திருக்காரு, ஏன்னா 5 வருஷமாக ஸ்டேஞ்ச் இங்கே இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து புரியுது. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பீட்டர் என்ன பண்ணுறான்னா நம்ம ஸ்டேஞ்ச் கிட்டே போய் பேச்சு கொடுக்குறான். உங்களை தொல்லை பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னும் போது, டே சார்லாம் கூப்பிடாதடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தையே கலக்கியிருக்கோம், நீ வந்து என்னை பேர் வச்சு கூப்பிட அப்படின்னும் போது, ஓகே நான் ஸ்டீஃபன் கூப்பிட்றேன், ஆ இதை எதிர்பார்க்கல, சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மிஸ்டீரியோ பண்ணி வச்ச வேலையினால என் வாழ்க்கையே நாசமாக போச்சு, எனக்கு ஃப்ரெண்டான பாவத்தினால அவங்க வாழ்க்கையும் நாசமாக போச்சு, எங்களுக்கு யாருக்குமே காலேஜில் சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் கிட்டே வந்து புலம்பிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் ஏன் டைம் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்தமாரி பவர்லாம் ஏன் கிட்டே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம் அந்தமாரி பவர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியும் விட்டுறாரு. நம்ம பீட்டருக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிறது, ஓகே சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஸ்டேஞ்சுக்கே ரொம்ப பரிதாபமாயிடுது, அதனால் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருடா நடந்து எதுவும் தான் மாற்ற முடியாது, பட் ஒரு ஸ்பெல் மூலியமாக வந்து எல்லாரையும் மறக்க வைக்க முடியும். என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ தான் வந்து ஸ்பைடர்மேன், பீட்டர் பார்க்கர் ஒரு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மறக்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓ இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, வாங் வந்து அது ரொம்ப கஷ்டமானது, அந்த ஸ்பெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், அதுக்கு வந்து டே போடா போன வாட்டி நீ டான்ஸ் ஆடினியே பார்ட்டியில் அது உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆ இல்லையே, ஆ எப்படி ஞாபகம் இருக்கும், ஏன்னா நான் தான் அந்த ஸ்பெல்லை போட்டு மறக்க வச்சேன், ஓ இப்படிலாம் நடக்குதா, இங்கே பாருங்க என்னை சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறாரு, ஆளை விடுங்க ராஜா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஞ்சும் நம்ம பீட்டரும் வந்து நின்றுக்கிட்டு அங்கே ஸ்பெல்லு போடுறதுக்காக ஒரு பழமையான இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஞ்ச் வந்து ஆரம்பிக்கிறாரு, இப்போ இந்த உலகமே வந்து பீட்டர் பார்க்கர் தான் வந்து ஸ்பைடர்மேன்றது விஷயத்த மறக்க போகுது என்னையும் சேர்த்து அப்படின்னும் போது, என்னது இந்த உலகமே வா, இந்த உலகமேனா, ஐயோ அப்போ என் ஜிஎஃப் நான் எம்ஜிஎஃப் எவ்வளோ லவ் பண்ணுறேன், அப்போ நடந்தெல்லாம் எல்லாமே மறந்துடுவாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மறந்துடுவாங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேஞ்ச் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பட் நம்ம பீட்டர் பார்க்கரால் வந்து அவங்க எம்ஜிஐ விட்டு கொடுக்க முடியல, சரி ஓகே போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜேவை தவிர மீதி எல்லாருமே வந்து மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லை போடுறாரு. அவர் ஸ்பெல்லை போடும்போது தான் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, ஐயோ என் ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் ஆண்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறான். சரி ஓகே உன் ஃப்ரெண்டு உங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்து ஸ்பெல்லை போடுறாரு ஸ்டேஞ்சர். அடுத்து ஐயோ அப்போ ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், ஸ்பெல்லுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிடுது, அந்த ஸ்பெல் ஒரு மாதிரி குழப்பமாகி அந்த இடமே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் எப்படியோ ஸ்டேஞ்ச் அந்த சக்தியை கட்டுப்படுத்தி ஒரு சின்ன கல்லாக வந்து மாற்றிடுறாரு. அது கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக தான் இருக்கும், இவ்வளோ பெரிய சக்தியை கட்டுப்படுத்தியிருக்கேன், இப்போ உன்னால் தான் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு இதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது, இந்நேரத்துக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய இயற்கை சீற்றமே நடந்திருக்கும், ஏன் இப்படி பண்ணுற நீ, போ நீ நடந்தது எதுவும் மாற்ற முடியாது, நீ ஏதோ ஸ்பைடர்மேன் தெரிஞ்சு போச்சுல அப்படியே வாழ போ, நீ உனக்கு ஏன் சீட்டு தரலன்னு போய் கேளு அவங்ககிட்ட, ஆ அப்படியும் கேட்கலாமா, என்னது கேட்கலாமாவா, அப்போ நீ கேட்கலையாடா ஃபோன் போட்டு, ஆ கேட்கலையே, டேய் பேச வேண்டியவங்கிட்ட பேசாமல் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கிட்ட வந்து நீ வந்து உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரையும் ஞாபகத்தில் அழிக்க சொல்கிற, அவ்வளோ தேடி உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஆ ஸ்பைடர்மேனாக இருக்கேன் எனக்கு அந்த தேடி கூடமாக இருக்காது, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு வெளியே.
வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறான், ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு, டே ப்ளீஸ்டா உனக்கு தெரிஞ்ச யாருனா சொல்கிறா, எம்ஐடி காலேஜில் நாங்கள் சேரணுண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது டே, உன்னை நானே கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் விடுறேன்டா அப்படின்றாரு. அப்படியா ஸ்கூலில் விடுறியா, அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு நிலமை பிடிச்சிக்காமல் வேறம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசி முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஐடியோட வைஸ் பிரசிடெண்ட்டான ஒருத்தவங்களும் எனக்கு தெரியும். இப்போ எங்கடா இருக்காங்க அவங்க, ஆ அவங்க போயிட்டாங்க. என்ன எங்கே போயிட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க, வேணா போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் நம்ம ஸ்பைடர்மேனு பிச்சு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி பறந்தே போயிடுறாரு. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே இறங்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக், ஏடே எங்கள் அப்பா நல்ல வேலை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் இறங்கி அந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போய் வந்து பேசுகிறாரு. நான் தான் வந்து, ஆ என்ன விஷயம், இங்கே பாருங்கள் நான் ஒரு முட்டாள் தான், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டான எம்ஜேவும் நெடும் முட்டாள் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே அறிவாளி, நான் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலாமே, இந்த மாரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எதுவுமே கேட்குற மென்டாலிட்டிலே வந்து இல்லை. அவங்க பேசிகிட்டே இருக்க டைமில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறதா நம்ம ஸ்பைடர் வந்து உணர்றாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஆல்ஃப்ரெடு அப்படியே அந்த கொடுக்கில் எடுத்து எல்லா கவித்துக்கு விசிறி அடிக்கிறாரு. இன்னா கண்ணா விளாட்லாமா, ஆமாம் ஏன்டா என் மிஷனை நாசம் பண்ண நீ அப்படின்றாரு. டேய் நான் உன் மிஷனை நாசம் பண்ணலடா, யார்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஃபைட் சீன் ஆரம்பிக்குது. தாம் தூண்டு வந்து செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட காரை வந்து நம்ம ஆல்ஃப்ரெட் வந்து தள்ளி விட்டுறாரு. அந்த கார் பார்த்திங்கன்னா பாலத்துக்குள்ளே போயிடுது. எப்படியோ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து காப்பாற்றிட்டாரு, ஆனாலும் அது கொஞ்சம் ஆபத்தில் தான் இருக்குது. காப்பாற்றும் போது கரெக்டாக ஆல்ஃப்ரெட் வந்து ஸ்பைடர்மேனை பிடிச்சி நல்லா தள்ளி என்ன சிஸ்டம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லாக் பண்ணிடுறாரு. ஓ நானோ டெக்னாலஜியா, இது கூட நல்லா தான் பையன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானோ டெக்னாலஜியை அவரோட கொடுக்கில் ஏற்றிக்கிறாரு. நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவனை இப்படியும் அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபோர்ஸாக அவர் அடிக்கலான்னு வரும்போது அவரோட முகத்தில் இருந்த மாஸ்கெல்லாம் போய் அவரோட நெஞ்சுக்கு பாதுகாப்பாக நிற்குது. டேய் நீ பீட்டர் பார்க்கரே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நான் தாண்டா பீட்டர் பார்க்கர் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு எல்லாமே ஆல்ஃப்ரெடோட பேச்சு கேட்காம நம்ம ஸ்பைடர்மேனோட பேச்சு கேட்குது. அவன் கையை ஆட்டினா இந்த கொடுக்கும் ஆடுது. மெட்னிய அப்படின்றாரு. ஏன் இது ஒய்ஃபை கனெக்ஷன் என்கிட்ட இருக்கு தம்பி அப்படின்றாரு. அட்டா பாவி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் அங்கேருந்து எப்படியோ அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட காரையும் எடுத்துகிட்டு போய் அழகாக ரோட்டில் லேண்ட் பண்ணிடுறாரு. இவரும் வந்து வந்துடுறாரு, அந்த ஆல்ஃப்ரெடே வந்து கட்டி போட்டுடுறாரு. கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் நீ பீட்டர் பார்க்கிறே இல்லையா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் குழம்பி போயிருக்க டைமில் இப்போ வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, மேம் இப்போ கூட நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாமல் போயிடலாம், வாங்க வாங்க நாங்கள் வேணால் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து அவங்க திட்டுறாங்க. இங்கே பாரு நான் இப்போவே போய் எம்ஐடி காலேஜில் உங்கள் எல்லாருக்குமே வந்து பேச போகிறேன், நீங்கள் எல்லாருமே அங்கே படிக்கணும், இதுக்கு மேலே இந்தமாதிரி சேட்டெலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ மேம் ரொம்பவே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்தா இந்த பேக்கை பிடி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி வரலன்னா அந்த மேடம் போய் அந்த ஆல்ஃப்ரெட்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா நீ எல்லாரையும் போட்டு அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாங்க. அங்கேயும் அந்த மேம் கிளம்புனதும் இந்த ஆல்ஃப்ரெடும் நம்ம பீட்டர் பார்க்கரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரே புகை மூட்டோம், இன்னொரு ஒரு அசம்பவித்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சை கலரில் ஒருத்தர் வரும். அட பச்சை ஜந்து யாருன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு வந்தானே அவன். அடடா இவருக்கு வந்து தெரில நம்ம பீட்டர் பார்க்கருக்கு யார் நீ இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே அவன் அப்படி பார்த்துட்டே இருக்க டைமில் திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியல, பீட்டர் பார்க்க திடீர்னு வேற ஒரு இடத்துல இருட்டான ஒரு இடத்துல இருக்கான். அவருக்கு முன்னாடி ஆல்ஃப்ரெடு ஒரு செல்லை போட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிசார்டு, ஐயோ இந்த பக்கம் லிசார்டு, இந்த பக்கம் ஆல்ஃப்ரெடு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்புறதுக்குள்ள யாரும் மேலே வந்து கை வைக்கிற அம்மா தா அப்படின்னு சொல்லிட்டு நவறதுக்குள்ளே பார்த்தா ஸ்டேஞ்ச். ஏன் ஸ்டேஞ்ச் இப்படி பயமுத்துறீங்க, எல்லாம் உன்னால ஆச்சு, என்ன ஆச்சு, இது என்னது இது, இது லிசார்டு, அந்த பக்கம் சாக்கடை வரையா போயிட்டு இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பதான் கான்செப்டே விளங்குது. என்னன்னா ஸ்பேஸுடைய ஸ்பேஸ் டைமுடைய ஸ்டெபிலிட்டியை இவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஸோ மல்டிவர்ஸ் பற்றிய கான்செப்டை பற்றி யாருக்குமே ஃபுல்லாக தெரியாது. ஸோ அது ஃபுல்லாக தெரியாதனால இவங்க வேறு ஸ்பெல்லு வேறு போட்டிருப்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து இவன் தான் வந்து இப்போ பீட்டர் பார்க்கர் தான் வந்து ஸ்பைடர்மேன் அப்படி இருக்கிறத மறக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பெல்லு ஏடாகுணமாக போனதுனால மல்டிவர்ஸில் இருக்க வில்லன்ஸ்லாம் வந்து வந்துடுறாங்க. யாரை தேடி, நம்ம ஸ்பைடர்மேனை தேடி வந்துடுறாங்க. தட்ஸ் ஆளுங்க. இப்போ இதுதான் விஷயமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்படி வரவனங்களாம் பிடிச்சி இந்தமாரி செல்லில் போடு
அவனுங்களாம் தூக்கி அவனுங்க உலகத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான். பிடிச்சி பிடிச்சி போடணுமா, இப்போ தான் எனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, நானே ஏதோ ஒரு வாழ்க்கையில் உருப்பிடலான்னு பார்த்தா நீங்கள் என்னடனா வில்லனை பிடிச்சி போடுங்க அதை பிடிச்சி போடுங்கன்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பீட்டர் பார்க்க வந்து சொல்கிறான். உடனே நம்ம ஸ்டேஞ்ச் வந்து சொல்கிறாரு, ஏண்டா உனக்கு என்னத்தடா சொல்கிறது, எல்லா பிரச்சனையும் உன்னால் தான், நீ மறுபடியும் என்னடனா இப்படி பண்ணுற, இந்த பாரு உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு ஒரு நியூ டெக்னாலஜி கொடுத்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க ஒரு டெக்னாலஜி வந்து கொடுக்குறாரு. நீ ஒன்றும் இல்லை, நீ இப்படி போயிட்டு உன் வலையை இப்படி தள்ளினாலே போதும், அவங்க நேரம் இந்த செல்லில் வந்து விழுந்துருவாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே வச்சு எக்ஸாம்பிளாக வந்து பண்ணி காட்டுறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீட்டர் என்ன பண்ணுறாருனா, ஸ்டேஞ்ச் எல்லாமே ஓகே தான், எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பாதுகாப்பு வேணும் சரிங்களா, அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாடா, அவங்களையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்ச் வந்து திட்டாரு, கணப்புறான் உங்களெல்லாம் காலேஜ் சேர்க்க போய் தான்டா எங்களுக்குலாம் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, நீங்கள் என்னத்தையாவது பண்ணுங்கள், கையில் உங்கள் ஃபோனு எதுக்கு வச்சுருக்கீங்க, அதில் நோண்டி என்னத்தையாவது பண்ணுங்கள், எப்படின்னா எவனாவது வந்து வில்லன் வந்து காட்டிக்கிட்டு இருப்பான், நான் என்னையும் பாரு என் வீரத்தையும் பாருன்ட்டு அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எம்ஜே வந்து, நீங்கள் தான் ஸ்பெல்லு போட்டீங்க, அது தப்பாக போச்சு, இது ஒரு பெரிய குத்தமா, நீங்கள் பண்ண தப்புக்கு எங்களை பிடிச்சி திட்டுறீங்க, அன்பாக சொன்னால் கேட்டுக்க மாட்டோமா அப்படின்றாங்க. ஓகேம்மா அன்பாக சொல்கிறேன் தாய், செய்யப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் போட்டாங்க பார்த்திங்களா, இந்த செல்லுலாம் இருக்குல்ல அந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க வேலைகளை பார்த்துட்ருக்கும் போது நம்ம ஆல்ஃபிரட் கேட்குறாடே, இந்த ரெண்டு கேஸும் யாருடா, இப்போ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு எம்ஜே, அண்ட் இதான் என் ஃப்ரெண்டு நெட்டு, அண்ட் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ஃபிரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நேமை சொல்கிறது. கேட்க போக்கேன் இவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரி அந்த வில்லன் வந்தால பிரிட்ஜ் மேலே ஒரு பச்சை கலர் வில்லன், ஆமாம் அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் அவன் பேர்லாம் சொன்னீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவர் யாருன்னு கேட்கும்போது, அவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவன் உயிரோடவே இல்லை, அவனை வந்து ஏற்கனவே வந்து ஸ்பைடர்மேன் கொண்டுட்டான் அப்படின்றாங்க. என்னது ஸ்பைடர்மேன் கொண்டுட்டானா, ஏற்கனவே உயிரோடு இல்லையா, ஒருவேளை வேறு உலகத்தில் இருக்க ஸ்பைடர்மேன் கொண்டுட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்போ கூட அவன் எப்படி உயிரோடு வருமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் நெட்டில் ஒரு வீடியோ வைரலாக வருது. என்னென்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களே, அதாவது கரண்ட்லாம் ரெடி பண்ணுற இடம், சப்ளை பண்ணுற இடம் சரிங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் போகிறத மக்கள் பார்த்துருக்காங்க. டே அவனாக தாண்டா இருக்கும் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகிறாரு, அவருக்கு வந்து அந்த பிளாக் சூட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே கிளம்பி போயிட்டு அங்கே போய் பார்த்தா அவன் எலக்ட்ரோ வச்சு செம்மையை அடிச்சுட்டு இருக்கான். யார் அவன் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸுங்க. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா தோய் தோய் தோச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட பார்க்கற. தோச்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லனும் ஹீரோயும் சேர்ந்துக்கிட்டே என்ன கத்திப்பாங்க, இந்த மாதிரி தான் எதனா கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் சாண்ட் மேன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். எனக்கு உதவி பண்ணு, எனக்கு உதவி பண்ணு வேறு அவன் கேட்குறான். யோ யாரையா நீ, உனக்கு எதுக்கே நான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க டைமில் இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒன்று புரியுது. ஓகே ரைட்டு, இப்போ வந்து கரண்ட் இருக்கிறதுனால தான் நீ ரொம்ப ஆறான், எல்லாத்தையும் பிடுங்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்க டவர் கிவர் எல்லாத்தையும் வச்சு போட்டு பிடுங்கி விட்டுறான். பிடுங்கி விட்டதும் கரண்ட்டே இல்லை, அவன் கரண்ட் இல்லாதனால பீஸ் போன பல்பு மாரி கீழே வந்து இறங்கிறான். என்னடா இது நடக்குது, நீங்கள் மல்டிவர்ஸில் இருக்கீங்க, நான் வந்து உங்களை அழிச்ச பார்க்கர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ வந்து என்னை அட்டாக் பண்ண பார்க்கர் கிடையாதா, ஆமாம் உங்கள் உலகத்தில் இப்படி தான் என்னை அசிங்கப்படுத்தி நிற்க வச்சிருப்பீங்களா, முதல்ல என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாருனா பார்க்கர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஸ்டேஞ்ச் என்ன பண்ணுறாரு, அந்த சாண்ட்மேனையும் நம்மளுடைய மேக்ஸையும் சேர்த்து உள்ளே தள்ளிடுறாரு செல்லில். உள்ளே தள்ளது மட்டும் இல்லாமல் சாண்ட்மேன் வர கத்துறான், டே ஏன்டா என்ன உள்ளே தள்ளினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ட்ரேஞ்ச் வந்து அமைதியாக இருப்பாக்கர் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரி ஓகே நான் போயிட்டு நான் பண்ணி வச்சிருந்த அந்த கோளாறுகள் அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா அந்த இடத்துமே வந்து நாசம் பண்ணியாச்சு, அப்புறம் இதுக்கும் நான் தான் பொறுப்புணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கர் என்ன பண்ணுறான், அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு கிளம்பிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி நம்ம பச்சை கலர் வில்லனை காட்டுறாங்க. யார் ராய்வன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோ, கண்டுபிடிச்சிருப்பீங்க, கிரீன் காப்ளின். ஸோ காப்ளின் என்ன பண்ணுறான், அவராலேயே அவரை கட்டுப்படுத்த முடியல, மாஸ்கை தூக்கி கழட்டி போட்டு அட ஆள் விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கருடைய ஆன்ட்டி மே கிட்ட போய் நின்னுறான். மே கிட்ட போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆன்ட்டி மே என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கருக்கு ஃபோனை போட்டு, இங்கே பாருடா ஒரு வில்லன் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் எவ்வளோ திமிர அவனுக்கு, நான் அதோ வரேன் ஆன்ட்டி இதோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட கிட கிடகு கலப்பி அடித்து பிடிச்சிட்டு ஓடி வர ஆன்ட்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் காப்பி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஏ அம்புட்டு நல்லவனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவர் வந்து உன்னை நம்புறாரு ஸோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஓகே அவருக்கு வந்து அவரோட பவர்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் வில்லனாக இருக்கும் ஆசைப்படலை ஸோ விட்டுரு அப்படின்ற மாதிரி ஆன்ட்டிமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா பார்க்கர் வந்து அந்த செல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறான். செல்லுக்கு கூட்டிகிட்டு போனதும்
ஆல்ஃப்ரட் வந்து க்ரீன் கோப்ளினை பார்த்துட்டு, நீ நடமாடும் போன மாதிரி நடமாடிட்டு இருக்க, எப்பயும் நீ செத்து போயிட்டிய அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். ஒன்றுமே புரியல அங்கே இருக்கு உங்களுக்கு பார்க்குற வந்து கேட்குறான், ஏங்க கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு, செத்து போயிட்டா செத்து போயிட்டான்றீங்க, என்ன தாங்க நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க இருக்க ஸ்பைடர்மேன் வந்து இவனை ஏற்கனவே கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆனால் இவன் எப்படி நடமாடும் போனமாக சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆமாம் நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீயும் போனமா தான் அப்படின்றாங்க. என்னது நான் போனமா, ஆமாம் நீயும் போனதா, நீயும் போனதா அப்படின்றாங்க. என்ன எல்லாரும் செத்து போயிட்டீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸில் இருக்க ஸ்பைடர்மேன்ஸ் வந்து இவங்களை எல்லாருமே அழிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியே இவங்க ட்ராவல் பண்ணி மல்டிவர்ஸ்க்கே போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ இதை வந்து பார்க்கர் நோட் பண்ணுறான், நம்ம ஸ்டேஞ்ச் கிட்டே வந்து சொல்கிறான், இப்படியே வந்து நம்ம இவங்கள அனுப்பக்கூடாது, அவங்கள வந்து அவங்களோட சக்திகள் இருக்கிறதுனால தானே வந்து ஸ்பைடர்மேன் அவங்கள கொள்கிறாங்க. ஸோ அவங்க சக்திகள்லாம் எடுத்து அவங்க நார்மலான மனுஷங்களாக இருக்கே நம்ம அவங்கள அமுச்சு விடலாம் அப்படின்னும் போது, நீங்கள் பாரு கண்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, அவங்கள ஒழுங்காக அமுச்சு விட்றலாம், ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையும் தலைக்கு மேலே இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது அவரோட ஸ்பெல் போட்டிருப்பார் பார்த்திங்களா, அந்த ஸ்பெல்லெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டோன் மாரி ஆக்கியிருப்பார், அதை வச்சு எல்லோரும் இப்போ நான் மல்டிவர்ஸ்க்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஞ்ச் வந்து அவரோட ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது, நம்ம பார்க்கற என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு ஓடிடுறாரு. எங்கடா தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஞ்ச் வந்து பின்னாடியே போகிறாரு. எவ்வளவோ சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே, ஸ்டேஞ்சும் பார்க்கரும் வந்து அந்த ஸ்டோனை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸ்டேஞ்ச் வந்து என்னமோ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்க்கரோட ஆவியே வெளியே வந்தது. என்னடா இது நல்லா தான் இருக்கே, ஆவி வெளியே வந்தாலும் பார்க்கரோட உடம்பு அந்த ஸ்டோனை விட மாட்டேங்குது, இது என்னடா வாட்ட மெராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கர் என்ன பண்ணுறா, நேராக அதுக்குள்ளேயே போயிடுறாரு அவர் உடம்புக்குள்ளேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்ச் வந்து இவனை வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மல்டிவர்ஸ்குள்ளேயே போயிடுறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போய் தாம் தூங்கு செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதோ ட்ரெயினெல்லாம் வச்சு உருட்டிலாம் ஓடுறாரு. அப்போ கூட வந்து நம்ம பார்க்கர் தர மாரி இல்லை, நம்ம ஸ்டேஞ்சியே மல்டிவர்ஸ்குள்ளே கட்டி போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு போர்ட்டல் வழியாக வெளியே வந்துடுறாரு. நார்மல் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே வந்து நான் நார்மலாக மாற்றி உங்களோட மல்டிவர்ஸ்க்கு வந்து அமுச்சு வச்சிடுறேன், அப்போ நீங்கள் நார்மல் ஹியூமன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்பைடர்மேன்ஸ் அழிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆமாம் செத்து போனமாக போகிறதுக்கு நம்ம நார்மலாகவே மாறிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால பார்க்கர் என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க லேபில் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி இவங்களெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்பர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அவரோட சிஸ்டமில் சிப் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நல்ல ரிசல்ட், அவர் நல்லவராக மாறிடுறாரு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது. ஆனால் மேக்ஸும் அவங்க கூட ஒருத்தர் இருக்கான் சாண்ட் மேனும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வில்லங்கத்தனமாக பேசிக்கிறாங்க. ஸோ வந்து இவனெல்லாம் நம்மளாம் நினைக்கிறியா, நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்க டைமில் பார்க்கருக்கு அவங்க அங்கிள் ஹாப்பி கால் பண்ணுறாரு. என்னடா அது, இப்போ தான்டா நான் கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்த்தேன், என்னமோ வீட்டுக்குள்ளே வினோதமாக மண்ணு மாரி ஒருத்தன் போனான், அப்புறம் பெரிய பள்ளி மாரி ஒருத்தன் போனான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆ ஆமாம் அவங்களெல்லாம் நாங்கள் நார்மலாக்கி வேறு வேர்ஸ்க்கு நாங்கள் அமுச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி என்னமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்க டைமில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸுக்கு வந்து உங்களோட எலக்ட்ரிக் பவர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக க்ரீன் ஆனதுக்கப்புறம் உங்களோட எலக்ட்ரிக் பவர்லாம் போயிடும், ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கற வந்து சொல்லிடுறான். ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் இந்த கிரீன் காப்ளினுக்கு என்ன தான் ஆகுமோ தெரியல. ஸோ அவனாலே வந்து அவன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல தான் இங்கே வந்திருப்பான், மறுபடியும் அந்த பவர் வந்து தூக்கி வச்சு போடுது. அவன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்கே இருக்க எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான், எல்லாருமே வில்லன் தானே, அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த மேக்ஸ் என்ன பண்ணுறான், கிரீன் வரத்துக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அதை பிச்சு தூக்கி போட்டு மறுபடியும் அவனுடைய எலக்ட்ரானிக் பவர்ஸை யூஸ் பண்ணுறான். அங்கே ஒரே பயங்கர ஃபைட்டாக போகுது. என்ன தான் அந்த வாழ்கிற வீட்டில் இந்த மாதிரி ஃபைட் நடந்தால் என்னங்க நடக்கும், எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. பட் நம்மளோட ஆன்ட்டியுமே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கர் வந்து பார்த்துட்ருப்பான். ஆனால் இந்த க்ரீன் காப்ளின் வந்து ஓவராக பண்ணுவான், அங்கே வந்து எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணி ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுவான். ஆன்ட்டிமேவே எப்படியே காப்பாற்றிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆன்ட்டிமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே உங்களுக்கு ஒன்றும் ஆகலாம், நல்லா தான் இருக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருவாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையை இப்படி எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஃபுல்லாக பிளட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுவான். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, யார் நான் ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிருவான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போலீஸு எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளோட ஹாப்பி வந்து ஃபோன் பேசிகிட்டே வீட்டுக்கு வந்துருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து வீடியோ ரீச் பண்ணிடுவார், கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஹாப்பி கத்துவார், பார்க்கர் அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். பார்க்கருக்கு செம்ம அழ தாங்க முடியல, ஏன்னா
ஆன்ட்டிமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருப்பான். அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறா போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறான். நியூஸ் சேனலில் கிளி கிளின்னு கிளிக்கிறானுங்க, இந்த இவன் போகிற இடம்லாம் இப்படி தாங்க நடக்குது, இவன் போகிறதெல்லாமே பிரச்சனை தான், பார்த்தீங்களா ஆன்ட்டி மேவே வந்து இறந்துட்டாங்க, இவன் பாருங்கள் அந்த இடத்த எப்படி நாசம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து காரணம், எல்லாத்துக்குமே வந்து காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது எம்ஜேவும் அவரோட ஃப்ரெண்டு யார் நெட், இவங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நெட்டோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. எங்கடா அவன் ஃபோன் பண்ணனாடா, என்னடா அவனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, என்னடா பண்ணுறது, ஏய் பார்க்கறே எங்கடா இருக்க வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் கையில் ரிங் ஒன்று போட்டிருக்காரு, அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற ரிங்கு, அங்கே அந்த லேப்லேருந்து தூக்கிட்டு வந்துருப்பாரு பொழுது அதை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் என்னமோ நடந்துச்சு பாரு, மறுபடியும் பண்ணிப்பாரு, ஆ மறுபடியும் பண்ணுறேன், பார்க்க எங்கே இருந்தாலும் வந்துடு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி போட்டுட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நேரம் நடந்து வீட்டுக்குள்ளே வராங்க. என்னடா நடந்து வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏய் யார் நீ, பார்த்தா நம்ம ஆண்ட்ரூஸ், இவங்களுக்கு தெரியாதுல ஆண்ட்ரூஸ்னு சொல்லிட்டு, டேய் யார் ராணி, ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்க யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே வந்து கத்துறாங்க. நான் ஸ்பைடர்மேன்மா, நானும் ஸ்பைடர்மேன் தான், நீ வந்து பீட்டு பார்க்குறா, ஆமாம் நான் பீட்டு பார்க்க தான், நான் பீட்டு பார்க்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். மல்டிவர்ஸில் என்ன தான் இருந்தாலும் அதே மனுஷங்க தானே, அதே மனுஷன் இல்லை அதே பேர் தான் இருக்கும், நான் பீட்டு பார்க்க தான் பீட்டு பார்க்க தான் அப்படின்றாரு. ஐயோ கடவுளே, உன்னெல்லாம் நம்ப மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம எம்ஜே வந்து தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க பிரெட்டெல்லாம் அவர் மேலே. எதுக்கு என் மேலே பிரெட்டை தூக்கி அடிக்கிறேன், ஆ நீ எதனா பண்ணு வந்தான், ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர்லேருந்து நேராக போயிட்டு சீலிங்கை தொடுறாரு. இந்த மாதிரிலாம் எல்லோரும் தான் பண்ணலாம், இதுக்கு நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யோ நீ யாரையும் நம்ப மாட்டேன் தெரியும், அதுக்கு ஏண்டி என்னை படுத்துற, சரி விடுங்க. அந்த பாட்டி இருக்கும் நெட்டோட ஒரு பாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த சிலந்தி வலையை கொஞ்சம் எடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஸ்பைடர்மேன் தானே இவரே கடை கடை கடைன்னு போயிட்டு சிலந்தி வலையை எடுத்து விடுவார். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் வந்துட்டார், டேய் இன்னொரு வாட்டி போடுறா, இங்கே தான்ட்டு எங்கன்னா இருப்பான், ஓகே பீட்டர் பார்க்கர் எங்கே இருந்தாலும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து போடுவான். திரும்பி பார்த்தா வேறு போர்ட்டல் வழியாக வேறு ஒருத்தர் வர்றாரு, அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு நம்மளோட, ஐயோ டக்குன்னு பேரை வந்துட்டேனே, டோபி வந்திருக்கு. அவரை பார்த்ததும் நீங்கள் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துவாங்க. ஆமாம் நான் பீட்டர் பார்க்கர் தான், நான் ஸ்பைடர்மேன் தான், ஏன் நீங்கள் ஸ்பைடர்மேன் யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க, ஆ எனக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது பிடிக்காதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓ அப்படிங்களா, ஆமாம் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, ஆமாம் எங்களை தவிர அவனுக்கு வேறு யாரும் இல்லை, இந்த கண்டிஷனில் அவனை தனியாக விடக்கூடாது, அவன் இந்த மாதிரி டைமில் ரொம்ப சோகமாக இருக்கும் போது எங்கே போய் உட்காருவான்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துலாம் போய் உட்காருவோம் அப்படின்னும் போது தான் நம்ம எம்ஜேக்கு ஐடியா வருது, ஆமாம் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்குறாங்க தான் உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேருமே போய் பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் விட்றா விட்றா ஆன்ட்டிமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சு அழுதுட்டு இருக்கும் போது எம்ஜே வந்து பீட்டர்கிட்ட ஒன்று சொல்கிறான், இந்த மாதிரி வந்து உன்னை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க, என்னது என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான். பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேன், நாங்களும் ஸ்பைடர்மேன் தான் தம்பி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ உன்னோட கண்டிஷன் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, அவங்கள நார்மலாக்கி வேறு வேர்ல்டுக்கு நம்ம அமுச்சு தான் ஆகணும், இது தப்பில் என்னால் தான் நடந்து போச்சுட்டே, இங்கே பாரு என்னோடய ஆன்ட்டி என்னால் தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். அப்போ வந்து ஸ்பைடர்மேன்ஸ்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அவங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்க என்னோடய அங்கிளும் என்னால் தான் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சேன், அன்றைக்கி நைட்டே அவனை எவன் கொண்டானோ அவனுக்கு அவனை போய் பிடிச்சி போய் கொன்னேன், ஆனால் என்னோடய ஆத்திரம் தீர்ந்துச்சே தவிர என்னோடய எதுக்குமே அதுக்கு வந்து போனது போனது தான், வேறு எதுவும் பண்ண முடியாது, அதை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது, பட் நம்ம ஆத்திரம் மட்டும்தான் தீரும், அதனால் வந்து விரத்தியோ சோகமோ வந்து மாறப்போகிறது கிடையாது இப்படின்னு வந்து எல்லோரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பிடிக்கணும், பிடிச்சி எல்லாரையுமே அவங்களோட வேர்ல்டுக்கு நம்ம அனுப்பணும், அவங்கள வந்து க்யூர் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே ஃபைன், க்யூர் பண்ணி அமுச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறது, அவங்களை எங்கே பிடிக்கிறது, எல்லாருமே வந்து திறந்து விட்ட மாடு மாதிரி ஓடி போயிட்டானுங்களே, அதை விட பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்களை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு போய் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டோபி கிட்ட நெட் வந்து கேட்குறான், இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து யாரா பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டோபி என்ன சொல்கிறாருன்னா, ஆ இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அவன் எனக்குள்ளே வந்தான் ஸோ என் கையாலேயே வந்து கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ இது என்னடா குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்கு சம பயம், அப்போ நம்மளோட டாம் கூட இப்படி தான் பண்ணிடுவான் பொழுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம டாம் வேறு
கூப்பிட்டு இந்த கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறவாடா இங்கே அப்படின்னு சொல்கிறது, பயந்து பயந்து போய் என்ட்ரி போட்டுட்ருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே சரி ஆனால் இப்போ போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணுறது? அப்போ நம்ம எம்ஜே சொல்கிறாங்க, டே நெட்டு நல்லா பண்ணுவாண்டவா, அவன் அப்படி தான் வந்து ரெண்டு ஸ்பைடர்மேனை கூப்பிட்டு வந்தான். ஓ அப்படியா, நெட்டே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன்டா, நீ எக்காரணத்து கொண்டு எனக்கு கொல்லக்கூடாது. நான் ஏன்டா அவனை கொல்ல போகிறேன்? பையப்பிள்ளையினும் அதே பயத்தில் இருக்கார் போலக்கு. இப்போ நம்ம டாம் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் வர்றாரு. லைவ் ஸ்ட்ரீம் வரும்போது இந்த நியூஸ் சேனலில் வந்து லைவாக காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, வந்துட்டான் இவன், வந்துட்டான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம டாம் வந்து, நான் பண்ணதா தப்பு தான், நான் வந்து இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சேனல்ஸ்க்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, நம்ம வில்லன்ஸுக்கு ஆள் கிடச்சாச்சு. வில்லன் எல்லாருமே தேடி வந்துட்டு இருக்க டைமில் இந்த மூணு ஸ்பைடர்மேனும் சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ டாம் வந்து கேட்குறான், இது வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டதில் யார் ரொம்ப மோசமான வில்லன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் வந்து கேட்கவே, நம்ம ஸ்பைடர்மேன் ஒன் என்ன பண்ணுறாருன்னா, அதுவா ஏலியன் கிட்ட ஒரு வாடி சண்டை போட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னது ஏலியன் கிட்டியா? இதை பற்றி நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலைங்க, நேராக நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வராரு, நல்லா கரண்டெல்லாம் இழுத்துக்கிட்டு வராரு, நல்ல பவராக இருக்காரு, எல்லாரையும் அடித்து தம்சப் பண்ணுறாரு. அவர் கூடயே வந்து இந்த லிசார்டு அந்த அப்புறம் மற்ற வில்லன்ஸ் எல்லாமே கூடயே வந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. நெட்டும் நம்மளுடைய எம்ஜேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் அந்த கட்டத்தில் இவங்க வந்து எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்களை நார்மலாக மாற்றுறாங்க. மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆண்ட்ரூஸை பிடிச்சி தோச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இன்னொரு ஸ்பைடர்மேன் அவரை காப்பாற்ற வந்து அவரும் மாட்டினார். ஸோ ரெண்டு பேரையும் கரண்ட் ஷாக்கில் வச்சு அச்சு தோச்சி எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் ஆல்ஃப்ரெட் வராரு. டே நீ இவனை விட, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவன் மேக்ஸ் யாரையும் நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது என்ன நடக்குது, ரெண்டு ஸ்பைடர்மேன் பிடிக்கிறாரு. அப்புறம் இவனோட பவரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சிப்பை எடுத்து நேரம் அவன் மேலேயே சொல்லிவிட்றாரு. ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி சொல்லிவிடுவார். சொல்லினதும் அவன் பார்த்தீங்கன்னா நார்மலான மனுஷனாக மாறிடுவான். ஆல்ஃப்ரெடு கொஞ்சம் நல்லவர் தானே, ஏன்னா சிப்பை ஆல்ரெடி பொருத்திட்டாங்களே. ஸோ அவர் வந்து பார்க்குறாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மீதி இருக்கவங்களாம் வந்து கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்டும் எம்ஜேவும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸில் இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே வெளியே கூப்பிட்டுருப்பாங்க. அவர் வெளியே வந்துட்டு, ஐயோ நீங்களா அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது, பிடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஸ்டோனை பிடிக்கிடுவார். உடனே வந்து எம்ஜேவும் நெட்டும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை பிடுங்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலை வந்து கெஞ்சுவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாரையும் வந்து நார்மலாக மாற்றிட்டு இருக்கான் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது, ஓ இப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துட்டு, சரி நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்க டைமில் வந்து நம்ம இவர் வந்துடுறாரு. யார்? இந்த மூணு ஸ்பைடர்மேனே பார்க்குறாரு. என்னங்கடா மூணு பேர் இருக்கீங்க அப்படின்போது, நான் தான் ஸ்பைடர்மேன், அப்புறம் இவங்க தான் ஸ்பைடர்மேன், அப்புறம் இவங்க ஒரு ஸ்பைடர்மேன், இவர் ஒரு பீட்டர் பார்க்கர், இவர் ஒரு பீட்டர் பார்க்கர், இவர் ஒரு பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் வந்து எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிகிட்ருப்பாரு. டே போதும் நிப்பாட்டுக்கு, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு. சரி பேச டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ க்ரீன் காப்ளின் வந்து அமக்கலம் பண்ணுங்க பாருங்கள், மற்ற பேர் எல்லாருமே கியூர் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த க்ரீன் காப்ளின் பண்ணுற அமக்கலத்தை வந்து இவங்களால் தாங்கவே முடியாது. சம ஃபைட் நடக்கும், அந்த இடமே இடிஞ்சு விடும். எம்ஜே பார்த்தீங்கன்னா அந்த இடம் இடிஞ்சு விடும்போது அவங்களும் சேர்ந்து விடுவாங்க. நம்ம டாம் காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பறந்து வருவார். ஆனால் இந்த க்ரீன் காப்ளின் சந்தில் சிந்து பாஞ்சு டாமை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜே ஒரு பக்கம் விழ நம்ம ஆண்ட்ரூஸ் குடுகுடுன்னு ஓடி வந்து எம்ஜேவை காப்பாற்றுவார். ஸோ எம்ஜேவை காப்பாற்றினது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அமேசிங் ஸ்பைடர்மேனில் அவர் ஹீரோயினை வந்து கோட்டை விட்டுருப்பார். ஸோ இந்த டைம் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றிட்டு கண்கலங்க இறக்கி விட்டு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை நடக்கும். டாமுக்கும் க்ரீன் காப்ளினுக்கும் சரியான சண்டை நடந்து டாம் என்ன பண்ணுவான்னா, க்ரீன் காப்ளினை போட்டு தள்ளிடலான்னு பிளானை போட்டு அவரை வந்து கொள்றதுக்கு பிளான் போட்டு பண்ணிடுவான். கொல்லலான்னு வரும்போது ஆண்ட்ரூஸும் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனை பார்ப்பாங்க. டே என்னடா இவன் கொல்ல போகிறான், முதல்ல போய் அவனை தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேராக போயிட்டு, டே வேணாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் வந்து சொல்லுவார். ஓ அப்படியா, வேணாமா, சரி கண்ணிலே சேகை கட்டாதான் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம க்ரீன் காப்ளினை போய் சேவ் பண்ணால் அந்த க்ரீன் காப்ளின் கொஞ்சமே நன்றியே இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனை போட்டு தள்ளிடுவான். அதாவது கத்தி எடுத்து சொறிவிடுவான். அவர் பாவம் அங்கேயே கீழே விழுந்து வருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் அங்கேருந்து ஒரு சிப் எடுத்து தூக்கி அடிக்கவே நம்ம டாம் வந்து அதை பிடிச்சி கழுத்தில் சொருகணும். அவர் வந்து நார்மலாக மாறிடுவார். ஸோ நார்மலான மனுஷனாக மாறினதுக்கப்புறம் டாம் எனக்கு எதுவும் தெரியாது டாம், நான் எதுவும் பண்ணல டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். நான் மன்னிச்சிட்டு மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் பேசுவார். போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பைடர்மேனை வந்து பார்ப்பாங்க. அவருக்கு வந்து நல்ல பலமாக அடிபட்டிருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே பார்த்தா வானமே பொழந்துகிட்டு இருக்கும். என்னடா போட்ட சண்டைக்கு பூமி புழக்கமாக வானம் பொழந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா மல்டிவர்ஸில் இருக்க மற்ற
வில்லன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பைடர் மேன்கிட்ட வந்து சண்டை போடணும்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்கும் போது இவங்களுக்கே புரியுது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சேன். நம்ம டாம் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்பெல்லை போடுங்க, உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னை மறக்கணும்னு ஸ்பெல்லை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஸ்ட்ரேஞ்ச் என்ன சொல்கிறான்னா, டே லூஸாடா நீ, எல்லாரும் மறந்துட்டா அவ்வளோதான்டா, உன் மேலே அனுபவிச்சிருக்கவங்களாம் போயிடுவாங்கடா, பரவாயில்ல அது ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது, முதல்ல வந்து பண்ணுங்க அப்படின்றாரு. சரி வேறு வழி இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி அதுக்கு முன்னாடி போய் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம் அப்படின்றாங்க. இப்போ வந்து டேம் என்ன பண்ணுறான்னா, நேராக போயிட்டு ரெண்டு ஸ்பைடர்மேனையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வரான். நெட்டுக்கிட்டேயும் எம்ஜே கிட்டேயும், நீங்கள் இனிமேட்டு என்னை மறக்க போகிறீங்க, அதனால் வந்து நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நெட்டு ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறான், ப்ராமிஸ் பண்ணுடா மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ப்ராமிஸ் எம்ஜே வந்து வேறு என்ன வழி இருக்கும், பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி பேசி பார்க்குறாங்க. பட் இல்லை வேறு வழியே கிடையாது, நம்ம காப்பாற்றணும்னா இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே விடை பெற்றுட்டு நம்ம டாம் வந்து வந்துடுறான். டாக்டர் ஸ்டேஞ்சஸ் ஸ்பெல்ல போடுறாரு, உலகம் ஃபுல்லாக நார்மலாக மாறுது. ஸோ நார்மலாக மாறிட்டக்கப்புறமா அப்படியே சீனை கட் பண்ணி நார்மலான உலகத்தை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து மெமரி பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி வந்து எம்ஜே கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. இப்போ எம்ஜே மொத்தமாக மறந்துருப்பாங்களே, எம்ஜேயோட ஷாப்புக்கு வராது. அவங்க உள்ளே வந்ததும் வந்து எம்ஜே கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்ததும் எம்ஜே ஹேன்றாங்க. என்னடா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சா, அவளுக்கு நம்மளை தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தா பின்னாடி நெட்டு. ஸோ இவனை தான் பார்த்து ஹாய்னாங்களா, சரி பேசிடலான்னு சொல்லிட்டு பேசுவார். நான் தான் பீட்டர் பார்க்கர் அண்டு அப்படின்னு சொல்லி பேச வரத்துக்குள்ளே அவருக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா எம்ஜே வந்து முடியை அப்படி இழுத்து விட்டதும் அவங்க தலையில் அடிபட்டுருக்கும். என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டிருக்கான், ஒன்றும் இல்லை, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிவிட்டு காஃபி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பேசுவார். ஓகே காஃபி தானே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு இவங்க நீங்கள் நெட்டும் எம்ஜேவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கூட தான் கஷ்டப்படணும், இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இப்போ மேயோட கல்லறைக்கு வந்து பார்ப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியும் வருவார், என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியே வந்து கண் கலங்கிட்டு வருவார். அப்போ வந்து ஆமாம் மேவே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம டாம் கிட்டே கேட்பாரு. ஆ ஸ்பைடர்மேன் மூலயமா தெரியும். ஓ அப்படியா, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹாப்பி என்ன சொல்லுவார்னா, ஆமாம் அவள் வந்து ஒருத்தவங்க இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது, அவங்க இல்லைனா தான் அந்த அருமை தெரியும்ன்ற மாதிரிலாம் கண் கலங்கி வச்சுட்டு இருப்பாரு. சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, பீட்டை பார்க்க தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ ஸ்பைடர்மேன் இப்போ என்ன பண்ணுறாருனா, நார்மலான வாழ்க்கை வாழ்றாரு. அதாவது நார்மலான மனுஷன் மாரி இல்லாமல் மறுபடியும் அவர் காஸ்டியூம் அவரே தைச்சி ஸ்பைடர்மேன் மாரி ஊர் உலகத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்டாக சொன்னான்னு எனக்கே தெரியல, உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எதுனா இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், நான் அது உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர்.